உலகம் முழுவதும் கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உள்ளன. இந்த நுண்ணுயிர்களால் நன்மைகள் பல இருந்தாலும் பல்வேறு வகையில் மனிதர்களின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இதுபோன்று பாதிப்பை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களை தடுக்க பல்வேறு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளும் உள்ளன. ஆன்டிபயோட்டிக்கு ஆன்டிபாக்டீரியல் என்று பெயரும் உண்டு. சளி, இருமல், காய்ச்சல் போன்றவை வரும்போது நாம் ஆன்டிபயோட்டிக் பற்றி அதிகம் பேசுவோம். சரி, இந்த ஆன்டிபயோட்டிக் என்பது என்ன? உயிரியல் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்டு நோய் கிருமிகளான பாக்டீரியாவை அழிக்கும் திறன் கொண்டவை ஆன்டிபயோட்டிக் எனப்படுகிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகும்போதுதான் நோய்கள் உருவாகின்றன. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் நோய்க்கு காரணமான பாக்டீரியாக்களை கொன்று உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. நமது உச்சி முதல் பாதம் வரை ஏராளமான நோய் கிருமிகள் நோயை பரப்புவதற்காக உடலில் காத்திருக்கின்றன. எதிர்ப்பு சக்தி இருக்கும் வரை கிருமிகளின் செயல் எதுவும் எடுபடாது. எதிர்ப்பு சக்தி குறையும் போதும் அந்த கிருமிகளின் வீரியம் அதிகரிக்கும் போதும் நோய் நம்மை தாக்குகிறது. நோய் தாக்கும் போது மருத்துவரிடம் செல்கிறோம். அவர் பரிசோதித்துவிட்டு மாத்திரைகளை எழுதி கொடுப்பார். எந்த கிருமி உடலை தாக்கி இருக்கிறது, அதை அழிக்க எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து எந்த அளவுக்கு எத்தனை நாட்களுக்கு தேவை என்பதை மருத்துவர் தீர்மானித்து பரிந்துரைப்பார். இதில் குறிப்பிடத்தக்க நெருக்கடி என்னவென்றால், சிலர் நோயின் அறிகுறி சற்று குறைந்துவிட்டாலே அந்த மருந்துகளை சாப்பிடுவதை நிறுத்திவிடுகிறார்கள். பாதியிலே மருந்தை நிறுத்தும் போது மருந்துகளுக்கு நோய் கட்டுப்படாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மருந்தை எதிர்க்கும் சக்தியை பாக்டீரியாக்கள் உருவாக்கி கொள்ளும். அதாவது, அரைகுறையாக இருக்கும் கிருமிகள் மீண்டும் முழு பலம் பெற்றுவிடும். அது ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகிவிடும். சிலர் சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி போன்றவைகளுக்கு மருத்துவரின் ஆலோசனையின்றி கடைகளில் போய் சுயமாக மருந்துகளை வாங்கி உட்கொள்கிறார்கள். தேவையற்ற ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை உட்கொள்ளும் போது நோய் கிருமிகள் அதிக சக்தியை பெற்றுவிடுகின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றுக்கு பதிலாக இரண்டு மாத்திரைகளை சாப்பிட்டாலும் நோயின் பாதிப்பு குறைவதில்லை. சரி, எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது? அம்மை நோய், அக்கி, மஞ்சள் காமாலை, சாதாரண காய்ச்சல், சளி போன்ற பல்வேறு நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தேவையில்லை. அதை மீறி ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சாப்பிட்டால் என்னவாகும்? தேவையே இல்லாத நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சாப்பிட்டால் அவை நோய் கிருமிகளை கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நல்ல பாக்டீரியாக்களையும் கொன்றுவிடும். ஜீரண சக்திக்கும் உயிர் சத்துக்களை தருவதற்கும் நமது உடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. அவைகளையும் இவை கொன்றுவிடும். அதனால் அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்றவை உருவாகும். அதோடு நோய் கிருமிகள் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டுப்படாமல் பெருகவும் செய்யும். ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எதிர்க்கும் கிருமிகள் 20 நிமிடங்களில் 2 மடங்காக பெருகும் தன்மை கொண்டவை. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் உடலில் வேலை செய்யாததை எப்படி அறிந்து கொள்வது? ஏதாவது ஒரு நோய்க்கு நாம் மருந்து சாப்பிடுவதாக எடுத்துக்கொள்வோம். 2-3 நாட்கள் ஆகியும் அந்த நோய் கட்டுப்படாமல் இருந்தால் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். தாங்க முடியாத வயிற்று வலி, அவ்வப்போது வயிற்றுப்போக்கு, சருமத்தில் கட்டி, வீக்கம் போன்ற திடீர் மாற்றங்களும் உருவாகும். அதனால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். 2000 முதல் 2015 ஆண்டிற்கு இடைப்பட்ட 15 ஆண்டுகளில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவுக்கும் அடுத்தபடியாக சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உள்ளன. உலகளவில் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அண்மை காலத்தில் 35% அதிகரித்துள்ளது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுவதே பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியாமல் போக முக்கிய காரணமாக இருக்கிறது. எனவே ஆன்டிபயோட்டிக்கை சரியாக பயன்படுத்துவதே இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி. ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பற்றிய கண்மூடித்தனமான பயத்தை காட்டிலும் அது தொடர்பான விழிப்புணர்வே மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவையானது என்கிறார்கள்.